தங்கத்தாமரை மலர்ந்த பின்பு மூடுமோ பட்டு பூங்கொடி படர இடம் தேடுமோ மலர்கனை பாயாதோ மது குடம் சாயா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி சின்னதாக ஒரு ட்ரிப் பிளான் பண்ணியிருக்கேன். எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பராக இடத்துக்கு போக போகிறேன். அந்த இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, வாழப்பாடி பக்கத்தில் ஆனைமுடுன்னு ஒரு டேம் தான். ரொம்பவும் பீஸ்ஃபுல்லான இடம், ப்ரைவசியான இடம், சூப்பராக இருக்கும். அந்த இடத்துக்கு எப்படி போகணும், அங்கே என்னென்ன இருக்குங்கிறத நான் வண்டியில் போப்போம் உங்களுக்கு சொல்கிறேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். ஓகே கைஸ், நம்ம வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. டைம் பார்த்தீங்கன்னா 4:20 ஆகிடுச்சு. நமக்கு இங்கேருந்து எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேருந்து 45 மினிட்ஸ் ஆகும். நான் மெயின் ரோடு போயிட்டு உங்களுக்கு மீதெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ நம்ம மெயின் ரோடு வந்துட்டோம். அந்த டேம் போகிறதுக்கு ரூட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேலத்துலேருந்து அயோத்தியாபட்டம் வந்துருங்க. அயோத்தியாபட்டத்துலேருந்து கருமந்தூரம் ரோடு போகும். அந்த கருமந்தூரம் ரோட்லேயே நீங்கள் ஒரு 15 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா வேலூர் வரும். வேலூர் ஈஸ்வரன் கோயிலை தாண்டின உடனே ஒரு லெஃப்ட் ஒன்று வரும். அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா ஒரு 10 கிலோமீட்டர் போனீங்கன்னாவே டேம் வந்துடும். இந்த டேமுக்கு நான் அடிக்கடி வந்திருக்கேங்க. அடிக்கடி ஃப்ரெண்ட்ஸோட மீன் பிடிக்க வருவேன். இப்போ ஃப்ரெண்ட்ஸோடு ஜாலியாக வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போவோம். நான் காலேஜ் படிக்கும்போது இந்த டேமுக்கு அடிக்கடி வந்துட்டு தான் இருக்கேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் யூடியூப்பில் இந்த டேம் பற்றி எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். யூடியூப்பில் நிறையா பேர் இந்த டேம் பற்றி வீடியோஸ் போட்டிருக்காங்க, பார்த்துருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்ச மோட்டோ விளாகர்ஸ் யாருமே இந்த டேம் பற்றி எதுவுமே எக்ஸ்ப்ளோர் வரைக்கும் பண்ணவே இல்லை. நான் தான் ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன், ஆசிய மோட்டோ விளாகராக. எஸ், இப்போ வேலூர் ரீச் பண்ணிட்டோம். இந்த ஃபஸ்ட்டு லெஃப்ட் எடுத்து ஒரே ரோடு போனோம்னா டேம் வந்துடும். ஒரு 10 கிலோமீட்டர் வரும்னு நினைக்கிறேன். எஸ், இந்த லெஃப்ட் தான். ஸ்ட்ரைட்டாக போனால் வாழப்பாடி, கருமந்துறை அந்த மாதிரி போகலாம். ஒரே ரோடு தாங்க. இதுக்கு மேலே தாங்க ரோடு செம்மையாக செம்ம சீனிக்காக இருக்கும். இந்த பக்கம் ஃபுல்லாக விவசாயம் தான், பாக்குத்தோப்பு, வாழை, நெல் ஃபுல்லாக இருக்கும். உள்ளே என்ட்ரி ஆன உடனே ஃபுல்லாக அப்படியே செம்ம சில்லுன்னு இருக்கும் பாருங்கள். நம்ம சேலம் மாவட்டம் வாழப்பாடி மக்களுக்கு ஃபுல்லாக இந்த டேம் தாங்க முக்கியமான நீராதாரமாக இருந்துகிட்ருக்குங்க. அது மட்டும் இல்லை, ஒரு 5000 ஏக்கருக்கு மேலே அந்த டேமில் இருந்தால் நீர்ப்பாசனம் போயிட்டுருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த டேம் பற்றின நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் உங்களுக்கு நான் போக போக சொல்கிறேன். இல்லாட்டி அங்கே போயிட்டு சொல்கிறேன். நீங்கள் யாராவது இங்கே வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா பைக் அல்லது காரில் வந்துடுங்க. ஏன்னா பஸ்ஸில் வந்தீங்கன்னா குறிப்பிட்ட டைம் மட்டும்தான் பஸ் இருக்குது, ரெகுலராக பஸ் கிடையாது. அதையும் விட்டிங்கன்னா ஷேர் ஆட்டோ இருக்குது, அதுவும் ரெகுலராக கிடையாது, குறிப்பிட்ட டைம் மட்டும்தான். சப்போஸ் நீங்கள் பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் ஓல்டு பஸ் ஸ்டாண்டை வந்து நீங்கள் வேலூர் வந்துடணும். வேலூர் வந்துட்டு அங்கேருந்து ஆட்டோ அல்லது வர்ற டவுன் பஸ்ஸில் ஏறி வந்துடலாம். என்ன கேட்டால் பைக் அல்லது காரில் வர்றது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். இங்கே ஒரு செக் போஸ்ட் இருக்குங்க, டேமுக்கு முன்னாடி ஒரு செக் போஸ்ட் இருக்குது. செக் போஸ்ட்லேருந்து ஒரு 100 மீட்டர் தான் டேம் இருக்குது. முன்னாடி ஆர்ச் தெரியுது பாருங்கள், ஆனை மடுவு நீர்த்தேக்கன்னு சொல்லிட்டு. நம்ம அதுக்குள்ளே போகணும். அதுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே இந்த வழியே பாருங்கள், சூப்பராக இருக்குது. சுற்றி வேப்ப மரம், முன்னாடி மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலையிலிருந்தால் டேமுக்கு தண்ணி வருது. இந்த நதியோட பேர் வசிஷ்ட நதின்னு நினைக்கிறேன். முன்னாடி கேட் போட்டு வச்சுருப்பாங்க, அந்த கேட்டை பார்த்துட்டு திரும்பி போயிடாதீங்க. சைடில் வழி இருக்குது, அதில் உள்ளே போய் நம்ம போகலாம். ஆக்சுவலாக பெரிய வண்டிலாம் உள்ளே வரக்கூடாதுங்கிறதுக்காக கேட் போட்டு வச்சுருக்காங்க. அங்கேயும் ஒரு கேட் இருக்குது, ரைட்டில் இறங்க வேண்டிதான். ஃபாரஸ்ட் பாருங்கள் எவ்வளோ அடர்த்தியாக இருக்குது. வந்துட்டோம் வந்துட்டோம். இடம் பாருங்கள் எவ்வளோ அமைதியாக இருக்குது. சூப்பராக இருக்கு. ஓகே, முன்னாடி வண்டி பார்க் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு வண்டி தான் நிற்குது. கைஸ் டேம் ரீச் பண்ணியாச்சு. நான் உங்களுக்கு மேலே போயிட்டு மீதியெல்லாம் கண்டினியூ பண்ணுறேன். நிறைய பேர் இங்கே வந்து சமையல்லாம் பண்ணி கறியெலாம் எடுத்து சமைச்சு சாப்பிட்டு சூப்பராக செலிப்ரேஷன்லாம் பண்ணுவாங்க. சைடில் பாருங்கள் ஃபுல்லாக சமைச்சு ஃபுல்லாக கறியாக இருக்கலாம். ஏன்னா இடம் கொஞ்சம் நீட்டாக இருந்தால் சூப்பராக இருக்கும். இந்த நீட்னஸ் தான் இல்லை. சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக பாக்கு மரம் தான் இருக்குது, பாக்கு தோப்பு. கீழே பாருங்கள்
டேம் ஷட்டர் ஓப்பன் பண்ணாங்கன்னா இதுவில் தான் தண்ணி வெளியில் போகும். ஷட்டர் பாருங்க முன்னாடி இருக்கு, டேம் ஷட்டர். சைடில் தண்ணி ஊற்றிட்டுருக்கு பாருங்க, ஃபால்ஸ் மாதிரி. இங்கேருந்து வியூ பாருங்கள், க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். டேம் ஷட்டர் தண்ணியில் தான் வலிஞ்சு ஓடும். வலிஞ்சு அப்படியே வெளியில் போயிடும். சுற்றி மலைகள் பாருங்கள் எப்படி இருக்கு காய்ஸ். நம்ம இப்போ டேம் ரீச் பண்ணிட்டோம். டேமோட வியூ பாருங்கள், அல்டிமேட்டாக இருக்குது. இந்த பக்கம் சன் செட் ஆகிட்டுருக்கு, இந்த பக்கம் தண்ணி பாருங்கள். சுற்றி மலை, நடுவில் தண்ணி, அதுக்கு மேலே நம்ம வேறு லெவல் வியூங்க. சீரியஸாகவே இந்த மலைகள்லேருந்து தான் தண்ணி வந்துட்டுருக்கு இந்த டேமுக்கு. அந்த பக்கம் அந்த பக்கம் பாருங்கள், சுற்றி பாக்கு தோப்பு. கைஸ் நம்ம இப்போ டேமுக்கு வந்தாச்சு. வந்த அமைதியாக உக்காந்துட்டேன். அப்புறம் இந்த டேமுக்கு தண்ணி எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் 600 மலைன்னு ஒரு கிராமம் இருக்குது, மலை கிராமம். அங்கேருந்து தண்ணி வந்துட்டுருக்கு. அந்த தண்ணி தான் இங்கே வந்து டேமில் தேக்கி வச்சுட்ருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், உங்களுக்கு இங்கே வந்தால் ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைக்கும். காலையில் 6:00 10:00 வந்தீங்கன்னா ஃப்ரெஷ்ஷாக இங்கேயே கரையில் பிடிச்சி மீன் வாங்கிட்டு போகலாம், இங்கேயே பிடிச்சி விற்பாங்க. இங்கே என்னென்ன மீன் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஜிலேபி மீன், ரோகு, கட்லா, அந்த மாதிரி மீன்லாம் கிடைக்கும். நான் நிறையா டைம் அந்த டேமுக்கு வந்திருக்கேங்க, ஃப்ரெண்ட்ஸோட மீன் பிடிக்க வந்திருக்கேன். அப்புறம் ஸ்கூல் டைமில் வந்து ஜாலியாக எங்கள் டைம் பாஸ் பண்ணிட்டு போவோம், ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட பேசிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு போவோம், சூப்பராக இருக்கும். அப்போருந்து இப்போ வரைக்கும் இந்த இடம் ஒரே மாதிரி தாங்க இருக்குது, எந்த சேஞ்சஸுமே இல்லை. இங்கே முன்னாடி பாருங்கள் போட் இருக்குது, கீழே இந்த பிரிட்ஜு கீழே பாருங்கள் படகு. கைஸ் உண்மையிலே இந்த ஈவினிங் டைமில், அந்த சன் செட் ஆகிற டைமில், சுற்றி தண்ணி, சுற்றி மலை, நம்ம சுற்றியும் பச்சை பசையில் மரம், காடு, இதெல்லாம் பார்த்துட்டு நடுவில் உட்காந்துருக்கும்போது செம்ம ஃபீலாக இருக்குங்க. உண்மையிலே செம்ம ரிலாக்ஸேஷனாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் வந்து இதே மாதிரி என்ஜாய் பண்ணுங்கள், இதே மாதிரி வந்து இந்த இதை நேச்சுரலாக ஃபீல் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒரு டைம் விசிட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள் கைஸ். இப்போ டைம் 6 ஆகிடுச்சு, ஒரு 1 இங்கே ஸ்பெண்ட் பண்ணேன், உண்மையிலுமே பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸேஷனாக இருந்தது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் ஏதாவது வர்ற மாதிரி இருந்தீங்கன்னா ஒரு 4:30 வந்துருங்க. ஏன்னா 4:30 மேலே இங்கே அலோவ் பண்ண மாட்டாங்களாம். நான் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டு என்ன மட்டும் அலோவ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வர மாதிரி இருந்தால் ஒரு 4:30 முன்னாடியே வந்துட்டு 4:30 கிளம்புற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.